என்னப்பா கால் எப்படி இருக்கு? சார், 4 நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்ருபுரு கர்ருபுருன்னு. உள்ள கர்ப்புருன்னு சவுண்டா? ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்டு குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார். கட்டியார் போட்டது? அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவாக இருந்தால் நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்கள் இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்போ என்ன பண்ண போகிறானோ? டாக்டர்யா, சவுண்டு கேட்குதுங்களா? சவுண்டு கேட்குதுங்களா? எஸ், உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது. ஐயோ, அது என் பேஜர். பேஜர்? ஆமாம் டாக்டர், 4 நாளாக காணோம் தேடிக்கிட்டு இருக்கிறேன். சம்ஹவ் இட் ஒரு பொண்ணு இருந்த கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட புரியாம ஆடாதரா? என்ன, ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிர்? என்ன பார்க்க முன்னாடி மணி ரத்னம் ஒண்ண பார்த்துட்டாரு. ஓ, அதிர்ஷ்டம் ஏன் துரதிர்ஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட். ஹாய் ஜெல்லா. யோ, டாக்டருக்கு வீட்ல இருந்து ஃபோன், அர்ஜென்ட். மேன் லெஃப்ட் ப்ளீஸ். டாக்டர் உங்களுக்கு ஃபோன். ஏ ப்ளீஸ் ஜி, உங்க வைஃப் கிட்ட இருந்து வந்திருக்கு, தான் ரொம்ப அர்ஜென்ட்டா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஏ, அப்படி என்ன அவசரம்? நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க. ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இங்க வரலனா என்ன உயிரோட பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன். என்ன பேசுற நீ? செமி, ஹலோ. என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே, நான் வேணா முடிச்சிடட்டுமா? வேணாம், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம். ஓகே டாக்டர். நீ தப்பிச்சிட்ட சார். சார் சார், என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு மலையாளம் கத்து கொடுங்க சார். சாதாரணமா தமிழ்ல பேசிட்டு வரப்பவே சுகம் தானே? அசலாயிட்டு என்ன குருவா இருப்ப அப்படிங்கிற வார்த்தைகளை நடுவு நடுவுல சொல்லிக்கிட்டே வரணும். நடுவுல நடுவுல வரேன் சார். அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க. பத்தாது சார், இதை விட அதிகமா மெல்ட் ஆகணும். அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வார்த்தை உண்டா? அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை தெம்மாடி அப்படின்னு சொல்லு. தெம்மாடி? அது என்ன அம்மாடி மாதிரியா? தெம்மாடின்னா மகாகணம் பொருந்திய, வணக்கத்திற்குரிய, பெருமைக்குரிய அப்படின்னு அர்த்தம். இத்தினுண்டு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் சார்? அதான் மலையாளம். அதை தவிர தெண்டி அப்படின்னு அடிக்கடி சொல்லு. தெண்டி அப்படின்னா என்ன சார்? இந்த தெலுங்குல ஏமண்டி ஏமண்டி எல்லாம் இல்லையா? ஆமா, அது மாதிரி மலையாளத்துல தெண்டி. ஐயோ, கலக்குறீங்களே சார். சார் சார், அப்படியே இன்னும் 2-3 வார்த்தை அந்த புண்ணிய கவர் பண்ற மாதிரி சார். அளவலாதின்னு சொல்லு. அளவலாதி? அளவலாதி. அது என்ன? அளவலாதின்னா அளவில்லாத அழகுடைய பெண்ணு அப்படின்னு அர்த்தம். அடடா சார், அந்த குடும்பத்தையே கவர் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. நீங்கள் குடும்பம் ஒரு கழுவேரி குடும்பம் அப்படின்னு சொல்லு. கழுவேரி குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு? கப்பலோட்டி குடும்பம்னு அர்த்தம். ஆஹா, அங்க ஒருத்தர் கப்பல் ஓட்டிருக்கான். ஓட்டிருக்கானே. ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஃபேமிலி. போதும் சார், மலையாளம் சம்சாரிச்சு எப்படி சம்சாரியா வரேன்னு பாருங்க. இந்த சாரே, இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் அறியுமோ? எம்மாடினா ரவுடின்னு அர்த்தமா? அதே. தெண்டின்னா பிச்சைக்காரன் அர்த்தமா? அதே. அளவலாதின்னா அல்பம்னு அர்த்தமா? அதே. கழுவேரி குடும்பம்னா உருப்படாத குடும்பம்னு அர்த்தம். அதே. உங்க காலிலேயே உழலாம் சார். பரவாயில்ல சார், வயசுல சின்னவன் தானே சார். நீங்க ஒரு சாதாரண மனுஷன் இல்ல சார், நீங்க ஒரு தெம்மாடி. அதுவும் சாதாரண தெம்மாடி இல்ல, இந்த ஊர்லயே மிகப்பெரிய தெம்மாடி. நீங்கள் தான் எனக்கு அறியும். எந்த இது? இதுடா டாக்டர் சார் சொல்லி முடிக்கட்டும்டா, முடிக்கட்டும்டா மோனே. தினேஷா மோனோ, நீங்கள சன்னா? அப்ப மச்சான், அச்சா மச்சான், நீங்கள் ஒரு தெண்டி. ஒரு தெம்மாடி, நீங்க சன் ஒரு தெண்டி, பாரியா ஒரு அளவலாதி, மொத்தத்துல நீங்கள் குடும்பமே ஒரு கழுவேரி குடும்பம்.